இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜாராணி எபிசோடில் நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி அர்ச்சனாவும் செந்திலும் வந்துட்டு ரூமில் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே என் ஃப்ரெண்டோட ஹோட்டல் ஒன்று பக்கத்தில் இருக்குது, ஒரு ரெசார்ட் மாதிரி அங்கே போயிட்டு நம்ம வரலாம், அவன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் அங்கே வர சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து போலீஸ் வந்து உள்ளே வருது. யார் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, சார் நாங்கள் புருஷன் பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் ஊரில் இருக்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. செந்திலும் ஆச்சுனா எவ்வளவோ சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேர் புருஷன் பொண்டாட்டி தான், சும்மா ஒரு ப்ரைவசிக்காக வந்தோம், கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை, எதுக்கு குடும்பத்தில் போய் சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். இதுக்கடையில் சரவணன் வந்துட்டு சந்தியா கிட்டே கேட்குறாரு, எதுக்காக அப்படி வந்து போய் சொல்லிட்டு போனீங்க, எங்கே போனீங்க, என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே மறைக்காம தானே சொல்கிறேன், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சந்தியா வந்துட்டு இவர்கிட்ட இப்போ சொன்னால் இவர் கோச்சுக்கு வரோ, இவர்கிட்ட வந்து இப்படி பண்ணாக்கா ஊரை கூட்டிடுவாரோ அப்படி இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி இதை சொல்கிறது கூட இவ்வளோ யோசிச்சு இது பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி எரிச்சலாக தான் வந்துச்சு இன்றைக்கி சந்தியா பண்ணதெல்லாம் பார்க்கும்போது. அவரும் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லன்னா பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிட்டாரு. சரி ஓகே இவ அத்தட்டு சொல்லணும்னாலும் இவர்கிட்டையாவது சொல்லணும் ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, மனசுக்குள்ளே மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து நம்ம வீடு கடைக்கு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க. அந்த கேப்பில் தான் வந்துட்டு அர்ச்சனாவும் செந்திலும் வந்துட்டு எங்கள் அண்ணன் நம்பர் தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டாக்க அவர் வந்து ஃபோன் பண்ணி, ஆமாம் என் தம்பி தான் செந்தில், அர்ச்சனா அவங்க ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. வீட்டில் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு நான் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தியாட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டில் வந்து எல்லோரும் ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போகிறான், எங்கே போனான் அப்படின்ற மாதிரி பதட்டமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோடும் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.